லெமன் கிரீன் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கச்சத்தீவுக்கு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தோராயமாக 4000 பேர், படகுக்கு 40 பேர் வீதம் கச்சத்தீவு புனித அந்தோனியார் கோயில் திருவிழாவில் ஈழத்தமிழர்களோடு கலந்து கொள்வதற்காக ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுட்டுருக்கோம். வாங்க அந்த பயண அனுபவத்தை பார்க்கலாம். ராமேஸ்வரத்திலிருந்து 18 கிலோமீட்டரை விசைப்படகு மூலமாக பயணம் செய்தோம்னா வெறும் 2.5 மணி நேரத்தில் நாம் கச்சத்தீவை அடைய முடியும். அதே போல் இலங்கையில் உள்ளவர்கள் நெடுந்தீவிலிருந்து கடல் மார்க்கமாக ஒரு 28 கிலோமீட்டர் பயணம் செஞ்சாங்கன்னா கச்சத்தீவை வந்து சேர முடியும். கச்சத்தீவு திருவிழா அன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் வழக்கத்துக்கு மாறாக அதிகாலை 4 மணி முதலே பரபரப்பாக இருக்கும். பொதுவாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு செல்லும் பயணிகளை தவிர வெளியாட்களை துறைமுக பகுதியில் அனுமதிக்க மாட்டாங்க. அன்று காலை 6 மணி முதல் குடியுரிமை சோதனை ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரையும் சோதனை செய்யும் போது பல கேள்விகளை வந்து அவங்க கேட்பாங்க. இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நம்ம எதாவது எதிராக செயல்படுறோமா, அந்த மாதிரி ஒரு சந்தேகங்களில் வந்து அவங்க வந்து தீர்த்துக்கிறதுக்காக அப்படி கேட்பாங்க. நமக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ ஐடென்டி கார்டை வந்து அவங்க சீல் வச்சு கொடுத்த பிறகு தான் நம்ம வந்து படகுல வந்து பயணிக்க முடியும். பிறகு நம்ம கச்சத்தீவிலிருந்து இந்தியா வரும்பொழுது அந்த ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளே நம்மளை திரும்ப அனுமதிப்பாங்க. இந்த இமிகிரேஷன் சொல்லப்படும் குடியுரிமை சோதனை ஒவ்வொருத்தருக்கும் 2-ல் இருந்து 2.5 மணி நேரம் நடைபெறும். தமிழக அரசு சார்பாக சில துறைகளும் மத்திய அரசு சார்பாக சில துறைகளும் நம்மளை பரிசோதனை செய்வாங்க. குறிப்பாக இந்திய உளவுத்துறை, கஸ்டம்ஸு, கோஸ்ட்கார்டு போன்ற டிபார்ட்மெண்ட்டுகள் நம்மளை பரிசோதனை பண்ண பிறகு தான் நம்ம படகு இருக்கும் பகுதிக்கு நம்மளை அனுமதிப்பாங்க. அதன் பிறகு தான் நமக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுத்து படகுல பயணிக்க அனுமதி கொடுப்பாங்க. அதன் பிறகு நடுக்கடலில் நீங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு தோராயமாக ஒரு 10-12 கிலோமீட்டர் நீங்கள் நெருங்கின பிறகு உங்களை நடுக்கடலில் வந்து கோஸ்ட்கார்டு வந்து உங்களுடைய படகை நிறுத்தி உங்களை வந்து சோதனை செய்வாங்க. உங்களுடைய ஐடி கார்டை செக் பண்ணுவாங்க. பிறகு சில அவங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களை சில கேள்விகளை கேட்டுட்டு அதன் பிறகு தான் உங்களை வந்து கச்சத்தீவு நோக்கி பயணம் செய்ய இந்திய அரசு உங்களை அனுமதிக்கிறது. இந்திய கடற்படை நம்ம படகு பயணம் செய்ய அனுமதி அளித்த பிறகு ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் பயணம் செய்தீங்கன்னா அதே போல் இலங்கை கடற்படை நம்ம படகுகளை வந்து தடுத்து நிறுத்துவாங்க. அவங்களும் ஒரு பரிசோதனை செய்வாங்க. நம்ம படகுல இருக்கிற 40 பேரையும் ஒரு படகாக பரிசோதனை செய்த பிறகு தான் நம்ம வந்து கச்சத்தீவை நோக்கி செல்ல பயணிக்க அனுமதி கொடுப்பாங்க. கச்சத்தீவை நெருங்கிறதுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் கச்சத்தீவோட நிலப்பரப்பை நம்ம விசைப்படகுலேருந்து பார்க்க முடியும். அதன் பிறகு கச்சத்தீவு நெருங்கி நெருக்கத்தில் ஒரு 400 மீட்ரு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளுடைய படகுகளை வந்து கடலில் நிறுத்திடுவாங்க. அங்கிருந்து சிறு படகுகளில் ஒரு 10 பேர் போகும் சிறு படகுகளில் வள்ளம்னு சொல்லப்படும் படகுகளில் தான் உங்களை கரைக்கு கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. ஏன்னா விசைப்படகுகளை கரையில் நிறுத்துவதற்கான வசதிகள் அங்கே கிடையாது. கரையில் இறங்கின பிறகு இமிகிரேஷன் சொல்லப்படும் குடியுரிமை பரிசோதனை இலங்கை அதிகாரிகளால் அங்கே மேற்கொள்ளப்படும். அந்த பரிசோதனை முடித்த பிறகு உங்களுக்கான உணவு டோக்கன்கள் அன்று இரவும் அடுத்த நாள் காலை சாப்பிட்றதுக்கான உணவு டோக்கன்கள் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதன் பிறகு தான் நீங்கள் வந்து கோயில் இருக்கும் பகுதியை நோக்கி நீங்கள் போக முடியும். கரையிலிருந்து கோயில் இருக்கும் பகுதி கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஏன்னா கோயில் வந்து தீவின் அந்த பகுதி அந்த கரையின் நெருக்கத்தில் தான் வந்து கோயில் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் வந்து நடந்து தான் போகணும். வழி நெடுக்க வந்து இராணுவ வீரர்கள் அவர்களோட ஆயுதங்களோட வாகனங்கள்லேயும் அங்கங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பாங்க. நீங்கள் எங்கே போகணும், எங்கெங்கே போகக்கூடாது மற்றும் திருவிழா பற்றிய தகவல்களை இராணுவ அதிகாரிகள் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணபடி இருப்பாங்க. இந்த ஆலயத்தின் நிர்வாகம் மற்றும் திருவிழா பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நெடுந்தீவு பங்கின் கீழ் வருது. திருவிழா அன்று மாலை 5 மணிக்கு நெடுந்தீவு பங்கு தந்தையின் தலைமையில் கொடியேற்றத்துடன் சிலுவை பாதை மற்றும் தேர்பவனி திருப்பலியுடன் அன்று நிறைவு செய்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இலங்கையில் இருக்கும் சில முக்கியஸ்தர்களான இராணுவ தளபதிகள், அரசியல்வாதிகள் யாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயரின் தலைமையில் கொடியிறக்குதல் செய்து திருவிழாவை நிறைவு செய்து இரு நாட்டு மக்களையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க.
மீனவர்களின் பாதுகாவலரான கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் 1913ஆம் ஆண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் கடலில் ஏற்பட்ட ஒரு புயலில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சீனிக்குப்பன் என்ற மீனவர் வந்து தனிமையில் வந்து மாட்டிக்கிறார். அப்போது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க அந்தோனியார்கிட்ட வேண்டுறாரு. அதே போல் வந்து கரைக்கும் வந்து பத்திரமாக உயிரோடு வந்து சேர்றாரு. அந்த வேண்டுதலுக்காக நேர்த்திக்கடன் செய்வதற்காக ஒரு அந்தோனியார் சுரூபத்தை வைத்து கச்சத்தீவில் வந்து வணங்க ஆரம்பிக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அவர் கிராம மக்களோடு சேர்ந்து ஓடுகளாலான ஒரு கோயிலை வந்து கட்டி எழுப்புறாங்க. அந்த கோயிலை கட்டி எழுப்பின பிறகு ஒவ்வொரு முறையும் வந்து மீன் பிடிப்பதற்கு முன்பு கச்சத்தீவில் இறங்கி அந்தோனியாரை வணங்கி விட்டு தான் மீன் பிடிக்க செல்வாங்க. இப்படி உரிமையோடு கச்சத்தீவுக்கு சென்று வந்து கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 1974ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு சொந்தம் என எழுதி கொடுத்ததின் விளைவாக கச்சத்தீவு பகுதிக்கு மீன் பிடிக்க கூட செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் கச்சத்தீவு அந்தோனியார் கோயில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கான உரிமை மீனவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த உரிமையும் ரொம்ப நாள் நீடிக்கல. 1983ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டின் போரின் விளைவாக அந்த உரிமையும் தமிழக மீனவர்களுக்கு தடை செய்யப்பட்டது. கச்சத்தீவு திருவிழாவும் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு தான் கச்சத்தீவு திருவிழா நடத்தப்பட்டது. தமிழக மீனவர்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டது. இந்த தீவுக்கு கச்சத்தீவுன்னு ஏன் பெயர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் குயின் என்ற பச்சை நிற ஆமைகள் அதிக அளவில் இந்த தீவில் இருந்ததுனால அதன் பெயர் கச்சம் என்று இருந்ததுனாலும் இந்த தீவுக்கு கச்சத்தீவுன்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. அதே போல் இந்த தீவை வாலித்தீவுன்னு இன்னொரு பெயர் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. ராமாயணத்தில் ராமர் இந்த தீவில் மறைஞ்சிருந்து தான் வாலியை தாக்கினதாகவும் அதன் காரணமாக இந்த தீவு வாலித்தீவுன்னு இன்னொரு பெயர் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா, கிபி 1480ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் ஏற்பட்ட ஒரு கடல் கொந்தளிப்பில் ஒரு 12 தீவுகள் அந்த பகுதியில் உருவாயிருக்கு. அதில் ஒரு தீவு தான் இந்த கச்சத்தீவுன்னு ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. இந்த 2 நாள் பயணத்தில் திருவிழா அன்று இலங்கை அரசு கொடுத்த உணவு டோக்கன்களை பயன்படுத்தி தான் பலர் உணவு அருந்தினாங்க. சிலர் வந்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை வரும் பொழுதே கொண்டு வந்துட்டாங்க. அன்று இரவு தங்கும் வசதின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலை சுற்றி இருக்கும் புதர்களை வந்து சரிப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த பகுதியில் அவர்களை கொண்டு வந்த படுக்கை விரிப்புகளை பயன்படுத்தி தான் எல்லா மக்களும் வந்து அன்று இரவு பொழுது கழித்தாங்க. அடுத்த நாள் காலை 10 மணி வாக்கில் திருவிழா முடிஞ்சதும் பொதுமக்கள் அனைவரும் கரைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கரைக்கு கிட்டத்தட்ட 8000 முதல் 10000 பேர் ஒரே சமயம் வந்த காரணத்தினால 2 முதல் 3 மணி நேரம் அனைவரும் காத்துட்ருக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. காரணம் பார்த்திங்கன்னா, இலங்கை அரசு ஏற்பாடு செய்து வைத்திருந்த சிறு படகுகள், வள்ளம் போன்ற சிறு படகுகளில் ஏறி தான் நம்மளுடைய விசைப்படகுக்கு நாம் போக முடியும். அதனால் அந்த படகுகள் வரும் வரை நம்ம காத்திருந்து அதன் பிறகு தான் நம்மளுடைய விசைப்படகுக்கு நாம் போய் சேர முடிஞ்சுது. அதன் பிறகு நம்ம விசைப்படகில் போகும்பொழுது நடுக்கடலில் இலங்கை கடற்படை வழக்கம் போல் நம்மளை தடுத்து நிறுத்தி சோதனை செய்வாங்க. அதை தாண்டி போன பிறகு இந்திய கடற்படை நம்மளை சோதனை செய்வாங்க. அதன் பிறகு தான் நம்ம ராமேஸ்வரம் துறைமுகத்துக்கு போக முடியும். ராமேஸ்வரம் துறைமுகத்துக்கு நம்ம வந்ததும் நம்மளோட ஐடி கார்டெல்லாம் திரும்ப செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நாட்டுக்குள்ளே போக இந்திய அரசு நம்மளை அனுமதிப்பாங்க. இந்த கடற்பயணம் போன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். எங்களுக்கும் அப்படி தான் ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. இது ஒரு மதம் சார்ந்த பயணம்னு பார்க்காம அனைத்து தரப்பினரும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக கச்சத்தீவு போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. வருடத்துக்கு ஒரு முறை புது இடங்களுக்கு போய் சுற்றி பார்க்கணுன்ற எண்ணம் கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு புதிய தளமாக கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு பயணத்தில் நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.